Hi friends, welcome back to my channel Veedum Varietyum. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ரொம்பவே ருசியான மீன் குழம்பு தாங்க. அதுவும் மண் சட்டியில எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சட்டியில தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயில் மீன் குழம்பு செஞ்சால் ரொம்பவே ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகுளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் தான் மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கோங்க. ஒரு மூணு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அது சேர்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட அது இல்லைன்றதுனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட் வரும். இப்போது நம்ம போட்ட வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் பதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். ஒரு ரெண்டு பெரிய தக்காளி இதில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு இந்த நேரத்தில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தேவையான மசாலாலாம் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம இதை வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த சமயத்தில் நம்ம ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொதிக்கட்டும். இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு கப் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்காக நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, ரொம்பவும் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலக்கி நல்லா கொதி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் போடுறதுக்கு முன்னாடி குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். அதனால இது ஒரு மூடி போட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை ஒரு சைடில் அதை வெந்துட்டுருக்கட்டும். இன்னொரு தடுக்கால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நான் வந்து தேவையான அளவு கொஞ்சம் மிளகு பூண்டு வந்து தட்டி வச்சுக்கோங்க. தோல் நீக்கிய பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. அது இந்த எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். இது நல்ல ஒரு கலர் மாறணும், அந்தளவுக்கு நல்லா வறுபடணும். இந்த பூண்டு வந்து நீங்கள் பிகினிங்கில் கூட போடலாம், தக்காளி வெங்காயம் போடும்போது. ஆனால் இந்த டைமில் இதை வதக்கி போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் பூண்டோட வாசனும் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் குழம்புக்கு. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே குழம்பு கொதிச்சிச்சான்னு பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருக்கு. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே வந்து மிதக்கிற அளவுக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. இதுதான் பர்ஃபெக்டான டைம் நம்ம வந்து மீன் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அரை கிலோ ஷீலா மீன் எடுத்திருக்கேன், அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அது இதுக்குள்ளே நம்ம இந்த டைமில் சேர்த்துக்கலாம்.
மீன் க்ளீன் பண்ணும்போது நாலு தடவை நல்ல தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு அஞ்சாவது தடவை மஞ்சள் தண்ணியில் க்ளீன் பண்ணுங்கள். உங்களுக்கு மீன் வாசம் அடிக்காது. இப்போ எல்லா மீன் துண்டுகளையும் இந்த குழம்புல நம்ம சேர்த்துடலாம். எப்பவுமே மீன் வந்து நம்ம குழம்புல போட்டதுக்கப்புறம் ரொம்ப பொறுமையாக தான் கிளறி விடணும். இந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக கிளறி விடுங்க. அதே மாதிரி மீன் போட்டதுக்கப்புறம் மீடியம் அனலில் வச்சுக்கோங்க. ஃப்ளேம் வந்து ஜாஸ்தி வைக்காதீங்க. அனல் எப்போவுமே மீனுக்கு கொஞ்சமாக கம்மியாக வச்சு தான் வேக வைக்கணும். இப்போது நம்ம தனியாக மிளகு பூண்டு இடித்து வச்சது ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக நம்ம ஃபிஷ் கிரேவி வந்து கிண்டணும். நான் வந்து தேங்காய் அரைச்சி ஒரு கால் கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து இந்த டைமில் நீங்கள் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய ஊற்றிட வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றுங்க. அப்போ தான் குழம்பு திக்காக இருக்கும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். அனல் மிதமான அனல்லையே இருக்கட்டும். மீன் போட்டதும் ஒரு 5-7 நிமிஷம் வேகட்டும். ரொம்பவும் அனல் ஜாஸ்தியாக வச்சு வேக வச்சிங்கன்னா மீன் உடஞ்சிடும். அதனால் மிதமான அனலில் வேக வைங்க. பாருங்கள், ஓப்பன் பண்ணினதும் நல்லாவே மீன் கொதிக்குது, மீன் குழம்பு. இப்போது இந்த டைமில் ரொம்ப பொறுமையாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள் மீன் உடையாமல் இருக்கிறதுக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இது வேகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை இது மேலே தூவி விட்டுறலாம். உங்களுக்கு தேங்காய் பால் தேவைன்னா ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பால் வேண்டனா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே கூட நீங்கள் மீன் குழம்பு செஞ்சிடலாம். இப்போ நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மீன் உடையாத அளவுக்கு. மண்சட்டியில் வச்ச மீன் குழம்பு எப்பவுமே ஒரு தனி சுவை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் சட்டி இருந்ததுன்னா அதில் மீன் குழம்பு வச்சு ட்ரை பண்ணுங்கள். இப்போது சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் குழம்பு கொதிக்கட்டும். நீங்கள் தேங்காய் பால் ஊற்றாமல் மீன் குழம்பு செஞ்சீங்கன்னா அது ஒரு நாளுக்கு சட்டிலேயே வச்சுருந்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே மீன் குழம்பு அன்னைக்கு செஞ்சதை விட மறுநாள் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே ருசியாக இருக்கும். சுட சாதம் கொஞ்சம் ஆறின மீன் குழம்பு விட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். எப்போவுமே மீன் குழம்பு சூடாக டேஸ்ட் பண்ணுறதை விட கொஞ்சம் ஆற விட்டு டேஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் மீன் எப்படி உடையாமல் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு நான் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, உடையாமல் மீன் சூப்பராக வெந்திருக்கு, செம்மையாக இருக்குது. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.